2019 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனான ஓ பி ரவீந்திரநாத் குமார் போட்டியிட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவனை 76,319 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ரவீந்திரநாத் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி அத்தொகுதி வாக்காளர் மிலானி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ரவீந்திரநாத் குமார் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். அப்போது பணம் பட்டுவாடா அதிகம் நடப்பதாக வேலூர் தொகுதி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதேபோல் தேனி தொகுதியிலும் அதிக பண பட்டுவாடா நடந்தும் தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வைக்கவில்லை என்று கூறியிருந்தார். இந்த தேர்தல் வழக்கை ஏற்கக்கூடாது என ரவீந்திரநாத் குமாரின் நிராகரிப்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனையடுத்து நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் ஏற்கனவே 3 நாட்கள் நேரில் ஆஜரான ரவீந்திரநாத் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்து சாட்சியம் அளித்தார். அவரை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆகியோர் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக சில விளக்கங்களை நீதிபதி கேட்டிருந்தார். அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக ரவீந்திரநாத் தரப்பில் கூறப்பட்டது. அதோடு தன்னுடைய விளக்கத்தை கேட்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதனை நீதிபதி ஏற்றுக்கொண்டதால் கடந்த வாரம் நேரில் ஆஜராகி ரவீந்திரநாத் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்தார். அப்போது அவரது வழக்கறிஞர் ஸ்ரீராம் தெரிவித்த கேள்விகளுக்கு அவர் சாட்சி கூண்டில் ஏறி ஆங்கிலம் மற்றும் தமிழில் தனது வாக்குமூலத்தை அளித்தார். பின்னர் மனுதாரர் மிலானி தரப்பு வழக்கறிஞர் அருண் நடத்திய குறுக்கு விசாரணைக்கும் பதில் அளித்தார். அதிகார துஷ்பிரயோகம், ஆவணங்களில் திருத்தம், சொத்துக்கள் முறையாக காட்டாதது, பண பரிமாற்றம் போன்ற குற்றச்சாட்டுக்கள் ஆகியவற்றை மறுத்து 3.5 மணி நேரத்திற்கு மேலாக நின்றபடியே விளக்கம் அளித்தார். இதனையடுத்து இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் ஜூலை 6 தீர்ப்பளித்தார். அதன்படி ஓ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என தீர்ப்பு வழங்கினார். பின்னர் ரவீந்திரநாத் கேட்டதற்கு இணங்க நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாகவும் அதற்காக 30 நாட்கள் அவகாசம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். இதனால் அவருடைய எம்பி பதவி தப்பியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் போது தீர்ப்புக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் மேலும் எம்பியாக தொடர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அளிக்காத பட்சத்தில் எம்பி பதவி பறி போய்விடும். சமீப காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அவப்பெயர் உண்டாகி வருகிறது. காரணம், செந்தில் பாலாஜி வழக்கில் அவர் தவறு செய்திருப்பது, கண்ணுக்கு தெரிந்தும் அவ்வழக்கை தள்ளுபடி செய்து அவரை விடுவித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது சென்னை உயர்நீதிமன்றத்தை கடுமையாக விமர்சித்தது உச்சநீதிமன்றம். ஆனால் இந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு அளித்துள்ளது.